Dot School of Design, Chennai's first exclusive design college. Admissions open. ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா, நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை நேம் இஸ் கை ஃப்ரம் பாலா. குவாலிஃபையர் 1 CSK vs GT மேட்ச் நடந்துச்சு. மா டக டக பாக்க போறோம், வாங்க பார்க்கலாம். டாஸ் பண்ண GT bowling choose பண்ண, ஓபனர் ஸ்லிக் கான்வாய் வண்டி, ரெண்டு பேர் ஓபனிங் இறங்க. கொலசாமி முத ஓவர் போட பாலி அசக்க பசக்கா ஸ்விங் ஆக, ரைட் ஹேண்டுக்கு ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்ட் சைடுலாம் வராரு. ஐயா அவ்வளவுலாம் நீங்க யோசிக்க வேணாம், சும்மா சாதாரணமா போடுங்க பிளீஸ் அப்படின்னு CSK ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க, கல்கண்டு ஒருத்தர் ஓடி வந்து போட, தம்பி பார்த்து போ, பேரே இனிப்பா இருக்கு, அள்ளி தின்றுவாங்க அவங்க அப்படின்னு எச்சரிக்கை. அவர் அங்க வந்து ஜெய்க்வாட் கெய்க்வாட் ஜோப்பில் போட்டுன்னு போயிட்டாப்ல. நடுவர் நடுவில் வந்து, தம்பி இங்கெல்லாம் கூட்டம் போட்டுருக்க கூடாது, தேவையில்லாம கிளம்புங்க, என்ன வேலை இங்கே அப்படின்னு கேட்க, சார் நாங்கள் விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணிருக்கோம் சார், உன் மண்டையை செலிப்ரேட் பண்ண, அது இல்லை இப்போ வந்து இளவரசரை கிளம்பு அப்படின்னு சொல்லி வரட்ட. 6-4, தம்பி இங்கே வா, நீ தப்பு பண்ணிட்ட, சிங்கிள் தவிர நீ எது போட்டாலும் நாங்கள் அட்வைஸ் பண்ணியே சாவடிப்போம் அப்படின்னு காத்துன தம்பி பாண்டிய அட்வைஸை போட, அடுத்து ஓவர் முடிச்சுட்டு பவுண்டரி லைன் போனால் நம்ம சைடாக வேறு, அங்கே அவர் காதை கடிச்சு துப்பு, அடுத்து குலசாமி ஓவர் 4. சரி செஞ்ச தப்பெல்லாம் உங்க வீட்டு பிள்ளை அணைஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த ஓவர் நல்லா போடுறேன் அப்படின்னு கல்கண்டு திரும்ப வந்து 4 அடி வாங்கி குழப்பத்தில் குலசாமியோட முன் அது எப்படி இருந்தா அவனுக்கு என்னடா, இவன் அடிக்க வேண்டியதானே அப்படின்னு பேசுறவங்க நம்ம என்னத்தான் பேசிக்கிட்டு அப்படின்னு எல்லாரும் அமைதியாக, கல்கண்டு இஸ் த மேன், இவ்வளவு நேரம் எங்கடா போன என் செல்லும் அப்படின்னு அன்பா கூப்பிட்டு அரவணைச்சு, அய்யனார் கோயில் கடா மாதிரி அழகா நேரம் பார்த்து கான்வாய் வண்டி ஒரு 4, அஜால் குஜால ஒரு 6 அப்படின்னு போட்டு ஸ்டைலா ஆடி இருக்கு. தலைமை மேல அங்க பேடு கட்ட, சூப்பரா அன்னைக்கு ஏதோ ஒன்று இருக்கு போலயே அப்படின்னு வெயிட் பண்ண, அட சும்மா இப்பத்தான பேடையே கட்டுறாரு நீங்க வேற அப்படின்னு நம்மளாம் யோசிக்க, அஜால் குஜால அவுட் ஆக ராயுடு அப்படியே போயிடு உள்ள 4. 15 ஓவர் முடியல, 125-3. ரொம்ப நேரமா என்ன பண்றது, அழிச்சா போக மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுனே இருந்த கான்வாய் வண்டி ஒத்தையாரட்டையா போட்டு பார்த்து ஒரு வழியா கிளம்ப, அருவா ஜெட்டு உள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்ட பந்தயத்துல நடப்பயணம் போக, ஐயா டைம் இல்ல, மனசு தைரியம் எங்களுக்கு இல்ல, கண்ணு இருட்டினே போகுது, பயமா இருக்குது, கொஞ்சம் எதனா பண்ணுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கையை கிரிக்கிட்டு ஆட்டின உட்காந்துட்டு இருக்க, ரெண்டு ஓவர் கழிச்சு ராயுடு அப்படியே போய் ஒரு 6 போட, அப்பாடா அப்படின்னு எல்லாரும் மூச்சு விட, அடுத்த பாலே அவருக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு அனுப்பிவிட்டாங்க, அவ்வளவுதான் அவுட். ஹெலிகாப்டர் இறங்கிருச்சு, அரே இனிமேல உங்களுக்கு அடிதாண்டி இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸ் நீங்க எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். நெருப்பு பறக்க ஓபனர் ஸ்டில் பாய் கில்லு ரிதிமன் சகாயம், ரெண்டு பேர் உள்ள இறங்க, தீப்பொறி தீபக்கு முத ஓவர் போட, உசாறு ரெண்டாவது ஓவர் போட, நல்ல ஸ்விங்கி ரெண்டு ஓவர்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, திடீர்னு பவுண்டரிஸ் எட்டி பாக்குது, ஏன் சகாயம் இஸ் கான், காத்தி என்னும் தம்பி பாண்டியா உள்ள கவர்ஸ் மேல ஒரு 4, அடேங்க அப்பா அப்படின்னு நம்ம சொல்ல, பவுண்டரிஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேப் விட, எங்கடா அந்த பவுண்டரி அப்படின்னு திரும்ப வர சொல்லி அதை தேடினே போயிருந்த நம்முடைய காத்து அடிக்க போறாரு அவுட். சடக்க திறக்க உள்ள 6 ஓவர் முடியல, 41-2. அருவா ஜெட்டு திருப்புற பால் 1, திருப்பதி பக்கம் போகுது, திருப்பாத பால் திருவான்மையூர் பக்கம் போகுது, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு, சார் இந்த சென்னையே சரியில்லை, கொஞ்சம் நேராக பேட்டுக்கு வர மாதிரி போடுங்க பிளீஸ்னு பேட்ஸ்மேன்லாம் கவர்னருக்கு லெட்டர் போட, டெய்லி காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறவன் இன்றைக்கா பார்த்து 6 மணிக்கு ஆரம்பித்து 7 கிலோமீட்டர் எந்திரிச்சு எட்டி போய் 8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு வீட்டில் அப்பா யோசிக்கிற மாதிரி, சடக்க திறக்க திடீர்னு இவ்வளோ நேரம் தூங்கி எந்திரிச்சு டப்புன்னு 6-4 அடிக்க, 10 ஓவர் முடியல, 72-2. சடக்க திறக்க ரிவர்ஸ்
கூட்டுதல் ஷாட் அடிச்சு அவுட் ஆக குலகாரன் உள்ள அடேங்கப்பா இவர் தாண்டா ரொம்ப மோசமானவர் பார்த்து நடந்துக்கோங்கடா அப்படின்னு நல்லா இருந்து பாத்திர கடைக்காரர் அகலப்பந்து அதிகமாக போட ரன் அவுட் வாய்ப்பில் எனக்கு விருப்பம் இல்லை ப்ரோ நமக்குலாம் விக்கெட் போல்டு ஸ்டம்பிங் அவ்வளோதான் ரன் அவுட்லாம் பேட் ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு உசாரி எங்கேயோ தூக்கி போட தலை ஒரு லுக் கூட டபுள் டபுளாக ஓடி பேட்ஸ்மேன் டயர்டாக அருவா ஜெட்டு அற்புதமாக இன்னைக்கு போட்டுன்னு இருக்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்ச குலகாரனுக்கு கொல நடுங்கி போகிற மாதிரி ஒரு டேர்னு நம்மளுடைய அருவா ஜெட்டு பால் போல்டு சங்கர் சிமெண்ட் உள்ள ஏப்பா சில்பாய் கில்லு ஆடு நீ 38 பால் அதுக்கு சேர்த்து கட்டு பில்லு அப்படின்னு சொல்ல தீப்பொறி தீபக்கு ஸ்லோ பவுன்சர் போட அவுட் மிஸ்டர் தீப்பட்டி உள்ள தீப்பொறி தீபக்கு மேன் கார்டு பயம் காட்ட சங்கர் சாக்கிரதையா நிக்க தலை சிரிக்க மேட்ச் கிட்டத்தட்ட நம்ம கைக்கு வந்துச்சலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் யோசிக்க பொங்கல் பர்ச்சேஸுக்கு போத்தீஸ் வாசல்ல நிக்கிற மாதிரி ஆப் இன்னைக்கு 6 கிலோமீட்டருக்கு நிக்குது குஜராத்துக்கு வரைக்கும் நிக்குது மகேஷ் தில்லாலங்கடி ஓவர்ல தீப்பட்டியே பத்திக்க அவரும் அவுட் 15 ஓவர் முடிவில் 102க்கு 6 30 பால்ல 71 அடிக்கணும் பாத்திர கடைக்காரர் வெளியே போய் இத்தனை நிமிஷமா இருந்திருக்காரு இப்போதான் வந்திருக்காரு எப்படி அவர் ஓவர் போட முடியும் அப்படின்னு நடுவர் கேட்க தலைவன் அங்கேயே நின்று இல்லை இன்னைக்கு அவர் தான் போட்டாங்க அப்படின்னு அடம் பிடிச்சி தர்ணா போராட்டம் பண்ண ஒரு வழியா சேர்ந்து அம்பேசனா ஒத்துக்க பாத்திர கடைக்காரர் ஓவரில் பறக்குது உசார் ஓவரில் உசுரே போயிருச்சு 6-6-4 ஏய் தில்லாலங்கடி யூ ஆர் ஆல்வேஸ் சிம்பிள் ஃபீல்டிங்னா கூட பேடா டூயிங் மேன் அப்படின்னு ஃபேன்ஸ் திட்ட 18 பால்ல 39 அடிக்கணும் பாத்திர கடைக்காரர் இஸ் பேக் சங்கர் சிமெண்ட் கேட்ச குத்துனு கிளம்ப கல் கண்டு உள்ள எங்க கொண்டாங்க கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது 2 அள்ளி வாயில போடுற மாதிரி எடுத்தோடனே ஒரு ரன் அவுட் உனக்கு 20 எனக்கு 18 படத்தில் ஹீரோ ஹீரோயின் மாதிரி கடைசி வரைக்கும் ரன்ஸ் எங்க எங்கன்னு தேடி 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 இந்த பேட்ஸ்மேன் அலைய 100க்கு ஃபோன் போட என்னப்பா இங்க பிரச்சனை யார் இங்க ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ள வர போலீஸ்கார் போலீஸ்கார் ஒண்ணும் இல்லை இந்த ஒரே நிமிஷம் இருங்க போலீஸ்கார் ஒரு முக்கியமான வேலைக்கு முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்ல 12 பால்ல 35 அடிக்கணும் நேரம் அப்படி இந்த வேலாயுதம் பண்ண வில்லனை முதல்ல அவுட் ஆகிட்டு உசாரும் திரிப்பொதியும் நம்மளுடைய குதூகலமாய் செலிப்ரேஷனை போட குலசாமியை உள்ள குட்டியா இருந்துட்டு 6 பால்ல 27 அடிக்கணும் டிஜே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாட்டை கிரவுண்டில் போட போலீஸ்கார் போலீஸ்கார் ஏதோ சொன்னீங்களே போலீஸ்கார் இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தம்பி நான் எதுவும் சொல்லலாம் ஐயோ எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல சாரி ப்ரோ நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு போய் ஆர்த்திக்கிட்ட சொல்ல டே நீங்கள் ட்ரையே பண்ணல ஓடி போயிருங்க அப்படின்னு காத்து சொல்ல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லாஸ்ட் பால்லையும் ஒரு விக்கெட் எடுத்து ஜிடியை ஆல் அவுட்டும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே என்ட்ரி இன்டு தி ஃபைனல்ஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் 10th ஃபைனல்ஸ் பஸ் சிஎஸ்கே போகிறாங்க ஓகே பாய் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் சென்னை ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜ் அட்மிஷன்ஸ் ஓபன் ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லித்தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க